ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிஷேக் பேசுகிறேன், சரிங்களா? நான் ஒரு இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் லைன் சொன்ன பொருள் மோட்டிவேஷனு நினைக்கோங்க. என்ன நினைச்சதும் சரி, நான் அது ஆர்மி பசங்கக்காக யாரும் ரெடி ஆகிட்டுக்கிறாங்க, ஆர்மி கேண்டிடேட் அவங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் சொன்ன போகிறேன், சரிங்களா? ரொம்ப பசங்க சொல்லுங்க சார், எங்களை இப்படி அன்றாங்க, ரோட்டில் போகும்போது இப்படி கலாய்க்கிறாங்க ப்ரோ, சரிங்களா? ஒரு சின்னதாக ஒரு லைன் சொல்கிறேன் பாருங்க, உங்களை யார் கலைச்சலும் கலையுங்க, சரிங்களா? கலைச்சலும் பரவாயில்ல, எது சொன்னால் பரவாயில்ல, உங்கள் வேலை நீ பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் அன்ஃபிட்னா கூட நீங்கள் ஃபிட்டு தான், சரிங்களா? எப்பவுமே உங்களை தனியாக இருக்கக்கூடாது, சரிங்களா? வீக்காக எப்பவுமே உங்கள் பாடியில் கான்ஃபிடென்ட் தான் மீன், சரிங்களா? எப்பவுமே கான்ஃபிடென்ட், யார் எதுவும் சொன்னால் நீ கேட்காதீங்க. உங்கள் வேலை டார்கெட் ஃபிக்ஸாக அவள் தான், டார்கெட் ஃபிக்ஸாக தான் இருக்கணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் விடக்கூடாது. ஒரு வாட்டி இல்லை, செகண்ட் வாட்டி கன்ஃபார்ம், ஓகேங்களா? ரன்னிங், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரன்னிங் போகிறப்போ ரொம்ப பசங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க, பேசுன்னு போவாங்க, பேசுகிற தப்பு இல்லை. அதனால் க்ரௌண்டில் போன க்ரௌண்டில் என்ன வேலை தரும் அந்த வேலை செய்யணும், எங்கே போனால் எந்த வேலை இருக்கோ அந்த வேலை தான் செய்யணும் நீங்கள், சரிங்களா? அப்பா அம்மா யோசிச்சிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக, நம்ம இப்படி செஞ்சால் எப்படி, சரிங்களா? ரன்னிங் எப்போ போனாலும் உங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கணும். நான் இன்றைக்கி இவ்வளோ அடிச்சுதான் ஆகணும் வாங்கிட்டேன், சரிங்களா? இவ்வளோ அடிச்சுதான் ஆகணும், நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை எனக்கு. நீங்கள் நினச்சோம் நான் எங்கே போனாலும் எனக்கு ஆரம்பி தான் ஒன்று தான் தெரியுது, நாலு பக்கம் போனால் நாலு பக்கம் ஆரம்பி தான் தெரியல எனக்கு, சரிங்களா? சொன்னாலும் நீ கேட்காதீங்கப்பா, சரிங்களா? லக்கு கூட நீங்கள் பிலீவ் பண்ணி லக்காக பாருங்க, ஒர்க் ஹார்டு கெட் லக், கெட் லக் டோன்ட் கெட் யுவர் ஹார்ட் ஒர்க். எப்பவுமே நீங்கள் லக்காக பிலீவ் பண்ணீங்கன்னா லக்கு உங்களுக்காக பிலீவ் பண்ணும். நீங்கள் என்ன தான் செய்வீங்க, நான் கொஞ்சம் லக்கு போடலாம். நீங்கள் லக்கை உக்காந்து பண்ணால் அவங்க லக்குக்கு என்ன புரியுதோ அதை செஞ்சுட்டு போயிடும், சரிங்களா? எப்போவுமே எப்போ இருந்தாலும் எந்த டார்கெட் இருந்தாலும் டார்கெட் மெயின் ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீ எனக்கு யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என் வேலை பார்க்குறேன் தான், நான் அது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஒரு ஒரு செலெக்ஷன் இல்லையா, அடுத்த செலெக்ஷனை கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், சரிங்களா? க்ரௌண்டில் எப்போ போனாலும் எப்போ போனாலும் நீங்கள் ஒரே தான் ரன்னிங் தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது ப்ரோ, சரிங்களா? யார் இருந்தால் சரி, ஒரு செலெக்ஷன் ரெண்டு செலக்ட் ஃபிட்டாக அன்ஃபிட்டாக இருங்க பரவாயில்ல, அது ஃபிட்டு பண்ணிக்கலாம். ஒரு செலெக்ஷன் ஒன்றும் போகாது, சரிங்களா? கான்ஃபிடென்ட் மோட்டி எப்பவுமே உங்கள் பாடிக்குள்ளே மோட்டிவேட் இருந்தே ஆகும், சரி? மோட்டிவேட் இருக்கணும், சரிங்களா? உங்கள் நீங்களே மோட்டிவேட் ஆகும், சரிங்களா? யார் கவலை, யார் அவசரப்பட மாட்டேன், மோட்டிவேட் பண்ண தான் நான் மோட்டிவேட் ஆகுறேன். ரோட் மாடல், ரோட் மாடல் இருந்தால் தான் ரோட் மாடல் ஆகுவேன். உங்கள் வேலை இருந்தால் அதை தான் செய்யணும், சரிங்களா? எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் இதாகும், சரிங்களா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஓகேங்களா? எப்பவுமே பாடி என்ன மோ பாடி என்ன ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும். பர்சனாலிட்டி அந்த மாதிரி இல்லை, ஜிம்மு போகிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்மி போகிற பசங்க ஜிம் செய்யக்கூடாது, சரிம்மா? ஆர்மி பசங்க போகிறோம், ஜிம் செய்யக்கூடாது, ஓன்லி ஹோம் ஒர்க்கோடு தான் செய்யணும், சரிங்களா? எப்போவுமே மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை யோசிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஃபீல் பண்ண நான் தனியாகிட்டேன், நான் செலெக்ஷன் பண்ண முடியாது, அதனால சும்மா, சரிங்களா? ஒரு செலெக்ஷன் இல்லையா, போனால் போட்டோம், நெக்ஸ்ட் செலெக்ஷன் கன்ஃபார்ம் மைண்டில் வச்சுக்கணும். அதே மைண்டில் வச்சு தான் நீங்கள் முன்னாடி போகணும். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் செலெக்ஷன் இல்லை, செகண்ட் செலெக்ஷன் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன்ப்பா, சரிங்களா? நீங்கள் எப்போவுமே மோட்டிவேட்டாக தான் இருக்கணும். பாடி யார் சொன்னாலும் என்ன வீட்டுக்கு ஓடும்போது கலையக்கிறாங்களா, ஆர்மி போகிறேன் ஆர்மி போகிறேன், நீங்கள் அதை யோசிச்சுக்கூடாது, நான் ஆர்மி போகிறேன் அவ்வளோதான், கரெக்டாக கரெக்ட், ஓகேங்களா? இன்றைக்கி இவ்வளோ இது ரெண்டுலேருந்து தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பண்ண, ஸோ தேங்க்யூ, சரிங்களா? இது நல்லா புரியுங்க, எப்போவுமே இருந்தாலும் ஒரு மைண்டில் ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கும், மைண்ட் எப்போ பார்த்தா பாசிட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. போயிடுச்சு யோசிக்கக்கூடாது, ஒரு செலெக்ஷன்லையா நெக்ஸ்ட் செலெக்ஷன் நான் போகணும், எப்படி இருந்தாலும் ஆகி ஆகணும், சரிங்களா? ஸோ பி பெஸ்ட் ஆஃப் லக், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.